ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃப்ளைட் வந்து போயிட்டுருக்குது, பேத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ டீம் நம்பர் ஒன் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டீம் வந்து இறங்கியிருக்காங்க, ஷிப்யார்டு போயிட்டுருக்காங்க. ஸோ வழக்கமாக ஷிப்யார்டு போகிறது தான் இந்த மாற்றம்ல. இன்சோமியா டீம் பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வேட்ரியில் இறங்குறாங்க. டீம் நம்பர் த்ரீ நாக் அவுட் பார்த்தீங்கன்னா மில்லில் இறங்கியிருக்கிறாங்க. டீம் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆகுது? ஆமாம், ஒரு வாய்ஸ் கட் ஆகுது. கியூ அது கார்னாரு, அப்ப கரண்ட் தான் நினைக்கிறேன். வந்து மில் ஷிப்யார்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் டீம் பாய்சன், டீம் பாய்சன் வந்து ரிம்னாம் வில்லேஜ். அண்ட் டீம் நம்பர் செவன் பாத்தீங்கன்னா வந்து கியூபிட் ஹாக், அவங்க டீம். அண்ட் ஜல்லிக்கட்டு டீம் இருக்காங்க, அவங்க கொரட்டுவால் இறங்கியிருக்காங்க. ஒன் ஷாட்டில் ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காரு, அவர் விளையாடி அடி வாங்கியிருக்காரு. 140 பவரோட ஹேங்கரில் ஓடிட்டுருக்காரு. டீம் பாய்சன், டீம் ரெண்டு டீம் பாய்சன் இருக்கா? லாக்டவுல இருக்காங்க. இல்ல டீம் பாண்டாஸ், 51 டீம் பாண்டாஸ். ஓகே, சென்டோஸில் இருக்காங்க, டெவில் எம்பையர் சென்டோஸில் இருக்காங்க. அயான் கேமிங் பார்த்தீங்கன்னா வந்து கொரடா பக்கத்தில் இருக்காங்க, பீக்கிங் கொரடா அடையில இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஷிப்யார்டில் வந்து ஃபைட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம் நம்ம. ஸோ ஷிப்யார்டை பார்த்துட்டு வந்துடுவோம். டெவில் எம்பையர்ஸ் அண்ட் நம்பர் ஒன்னு. ஓகே, ஸோ பிளாஸ்ட் வந்து ஆல்ரெடி டவுன் பண்ணியிருக்காங்க, பிளாஸ்ட் வந்து டவுன் ஆகிருக்காரு. கீழே பார்த்தீங்கன்னா டெவில் எம்பி யார் இருக்கா ஷிப்யார்டில்? 11th டீம் டெவில் எம்பையர்ஸ். டெவில் எம்பையர்ஸ் இருக்காங்க. ஆமாம், ஓகே. பிளாஸ்ட் வந்து சாண்டி டீம் நம்பர் ஃபோரை வந்து கீழே எடுத்துருக்காங்க, டெவில் ஈட்டர்ஸ் கீழே எடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாண்டி கில்ல ஆயிருக்காங்க. நம்ம இவரை பிளாஸ்ட்டை காப்பாற்ற முடியும் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்ட்டை காப்பாற்றிட்டாங்க. ஜெயில் படி பின்னாடி வந்து காப்பாற்றிடாரு. வெல்ஸ் வந்து கீழே பார்த்து எதையும் சுட்டுட்ருக்கான். பிஜிஎம் டீமே இல்லை ப்ரோ, இருந்தால் தான் காட்ட முடியும். இருக்கு இருக்கு ப்ரோ, அது ஒன் ஷாட் டீம் அது. இல்லை இல்லை, டிஜிபி பிஜிஎம் இருக்கே, தங்கம் சதீஷ் நிதிஷ். ஓ ஆமாம், அஞ்சாவது. ஓகே ஓகே, 6th டீம். ஓகே ஓகே ஓகே, 6th டீம். ஆமாம் இருக்காங்களா? மிஸ் பண்ணுறேன் நான் படிக்கிறப்ப. இல்லை அது இது டிஜிபின்னு காமிக்காததுனால உங்களுக்கு தெரியல. ஓகே, டீம் நம்பர் ஃபோரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஎஃப்எல் ஜாக் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. ஸோ மற்ற மூணு பேரையும் வந்து டவுன் பண்ணிட்டாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் டீம்ல. ஸோ இவர் மட்டும் சர்வே பண்ணி அவனும் ஓடிட்டு இருக்காரு, பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. ஸோ இவரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சோலவாக சர்வே பண்ண போறாரு. ஓ மை காட், மாட்டிட்டாரு. இன்னும் ஒரே ஒரு ஷாட் தான், 39 போர் 44 போர் தான் மிச்சம் இருக்குது. காப்பாற்று வாய்ப்பே இல்லைப்பா, நாலு பேரும் ஒருக்கா விளையாடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஜிக்ஜாக் பேட்டர்ல ஓடியாந்துட்டு இருக்கான், அவர் ஹெட் விழக்கூடாது அப்படிங்கிறது. அப்படி ஜிக்ஜாக் பேட்டர்ல ஓடியாடுறாங்க ஆப்போசிட் டீம்ல. ஸோ கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக. டெஃபினட்டாக ஒரு நல்ல ஹெட் ஷாட். ஸோ ஒருத்தர் ஓட ஒருத்தர் வந்து அடிச்சிடலாம், எப்படி வெளியில் வருவாப்ல. ஸோ அடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளான் தான் வெல்ஸ் வந்து பின்னாடி நடந்தான். ஸோ சூப்பராக முடிச்சிட்டாங்க. ஒரு டீமாக டெவில் ஈட்டர்ஸ் வந்து காலி ஆகிட்டாங்க. ஸோ டீம் நம்பர் ஒன் டெவில் ஈட்டர்ஸ். டெவில் எம்பையர்ஸ் ப்ரோ, டெவில் எம்பையர்ஸ் வந்து இதில் டீம் நம்பர் 11. ஓகேவா, செத்தது டீம் நம்பர் 4. ஓகே, ஓ இவெல்லாம் மாத்தி பார்த்தீங்களா? நாலு. ஸோ நாலு கில் எடுத்திருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் டீம் வந்து, நாலு கில் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து வேற எங்கே ஃபைட் போகுது அப்படின்னு பார்ப்போம். டீம் நம்பர் 2, ஸோ பிராடி கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு. பிராடி ஆல்ரெடி ஒரு கில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. டீம் பேண்டாவில் பார்த்தீங்கன்னா வந்து ரிம்னாம் வில்லேஜில் ஃபைட் போயிட்டு இருக்கு. ரிம்னாம் வில்லேஜில் இன்னொரு டீம் எந்த டீம் இறங்கிருச்சு அப்படின்னா வந்து டீம் பாய்சன் இறங்கிருச்சோ. இல்லை பிராடி வந்து ஒரு கில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. எங்கே யார் ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஷாட் எலிமினேட். ஓ மை காட், ஸோ ஒன் ஷாட்ல வந்து ஒரே ஒருத்தர் வந்து டெக்ஸட்ரான் வந்துருந்தாரு. ஸோ ஒன் ஷாட் வந்து அவர் ஜான்சினா வந்து டவுன் பண்ண முடிஞ்சிருக்காரு அவரால். பட் இருந்தாலும் வந்து நாலு பேர் இருந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் என்ன கேட்டால் வந்து ஹேங்கர்லேயே இருந்திருக்கலாம். ஸோ வேலை மரட்டு அங்கே இங்கே இப்படியே இருந்திருக்காரு. எனிவே, ஸோ நைஸ் ட்ரை டெக்ஸட்ரான். ஓகே, ஜல்லிக்கட்டு டீம் ரொம்ப பொறுமையாக ஆடுறாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு டீம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னது, ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு டீம் இருக்குது. ஃபேக்ட்ரியில் யார் இருக்காங்க ஆப்போசிட்ல அப்படின்னு பாருங்க. ஃபேக்ட்ரியில் ஒரு டீம் இருக்குது, கையில் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு 90. ஸோ வேற லெவலில் ஒரு 90 விழுந்துச்சு. கேஓ டீம், ஸோ நாக் அவுட் டீம் தான் வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேஓ டீம் வந்து ஆப்போசிட்ல இருக்குது. இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, கேஓ டீம் கிட்ட இன்னொரு ஃபைட் நடக்குது ப்ரோ, அது வேற டீம். ஓகே ஓகே, டீம் பாய்சன், டீம் பாய்சன் தான் பக்கத்தில் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சைஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வந்து கவர் எடுத்து நின்றுட்டு இருக்காரு. சைஃபர் அப்படின்னோடனே வந்து நம்ம மைண்ட்லாம் வந்து விளரோட்டுக்கு போதே அப்படின்னு வந்து நினச்சிருப்பார் அவர். அவர் பக்கத்தில் என்ன ப்ரோ, என்ன ப்ரோ இது, ஏதோ ஒரு மாதிரி கலர் கலராக போகுது. புது காஸ்டியூம் அது, எதுவும் கண்ணா அது, கண்ணோட போகிற போல இருப்பா. ஓகே ஓகே, ஜல்லிக்கட்டு அண்ட் டீம் பாய்சன், டீம் நம்பர் 8 அண்ட் டீம் நம்பர் 10 கடையில் ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பேர்லேயும் வந்து எந்த ஒரு பிளேயர் வந்து டவுன் ஆகலை. அந்த அப்படியே இழுத்தடிச்சு அப்படியே வந்து இந்தியா பாகிஸ்தான் வார மாதிரி வந்து போயிட்டே இருக்குது. எப்போ முடியுமே தெரில. அப்படி யாரும் எலிமினேட் ஆயிருக்காங்க, யாரும் எலிமினேட் ஆயிருக்கா? கேஓ டீம் டோட்டலாக காலி ஆயிருக்குது. கேஓ டீம் வந்து யார் காலி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் டீம் தான் காலி பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 7 கீழே எடுத்திருக்காங்க, ஒருத்தர் எலிமினேட் ஆயிருக்காரு.
இப்போ வேறு லெவலில் ஃபைட் பிட்டிருக்கு. சப்ஸ்கிரைபர் டீம்ஸ் ஆன் ஃபயர். ஸோ சீரியஸாக பார்த்தீங்கன்னா அது அதுக்குள்ளே ரெண்டு டீம் வந்து டோட்டலாக எலிமெட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் வந்து பிளேட் இருக்குது ப்ரோ. அது க்ளூ, ஓ க்ளூவோட பவரா ப்ரோ அது? க்ளூ கேரக்டர், க்ளூ கேரக்டர் விட்டாங்களா அதுக்குள்ள? க்ளூ கேரக்டர் விட்டாங்க ப்ரோ. அப்படியா? எப்பயோ இருக்கு ப்ரோ அது. ஓகே ஓகே, கேம் ஓப்பன் ஆனால் தானே தெரியும் நம்மளுக்கு. ஆமாம், நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஒரு கேரக்டர் விட்டாங்க, எவ்வளோ அப்டேட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்சோமியா டீம் வந்து ஷிப்யார்டு சைட்லேருந்து உள்ளே ஒடியாந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஜோன் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லான்ற. டீம் நம்பர் சிக்ஸை பார்த்துருவோம். சிம்மர் சிக்ஸ் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு க்ளூவால் விழுந்துருக்குது வேகமாக, செம்ம வேகமான ஒரு டர்னு. திருப்பி நிதிஷ் அடித்தான், டவுன் பண்ணுவாங்களான்னு தெரியல. ரொம்ப பொறுமையாக விளாட்றாங்க. ஆப்போசிட்ல எந்த டீம் இருக்குது அப்படின்னு தெரியல. மேபி டீம் நம்பர் செவனாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓ உள்ற விட, உள்ற வர விடாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிரிப்பாய் வந்து நிதிஷ் வந்து உள்ற வர விடாமல் அந்த நின்றுட்டாரு. ஸோ இதுதான் எப்பயுமே சொல்கிறேன், ரெண்டு பேர் வந்து ஒன்றா நிற்கிறப்போ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்போசிட் டீம் தங்கம் வந்து உள்ள ஏறிட்டு இருக்காரு, ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டு இருக்காரு. தங்கம் கையில் பார்த்தீங்கன்னா வந்து தாம்சன் வச்சிருக்காரு, தாம்சன் வச்சு ஷார்ட் ரேஞ்ச் ஏறாரு. தாம்சன் அண்ட் எஸ்கேஎஸ் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் தான். ஸோ தாம்சன் நம்மளுக்கு மட்டும் தான் ஷார்ட் ரேஞ்ச் விளாட வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறார் தங்கம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நிதிஷ்க்கு வந்து பவர் கம்மியாக இருக்குது, இப்போ தான் மெடிக்கல் போட்டு ஏறிட்டு இருக்காரு. ஸோ ஆப்போசிட்டில் எந்த டீம் இருக்காங்க? கண்டிப்பாக நினச்சேன் டீம் பேண்டாக தான் இருக்காங்க ஆப்போசிட்டில். டீம் பேண்டாக பார்த்தீங்கன்னா வேற லெவல் போயிட்டு ஜாஸ்கா டவுன் ஆயிருக்காரு. ப்ராடி வேகமாக ஏறி போகிறத பார்த்து அடிச்சிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு ஹெட் வேற லெவலில் வந்துருக்கு, செம்மையான ஒரு ப்ளூவால் போட்டார். சூப்பர் சூப்பர் வேற லெவல், ஓ வேற லெவல் டவுன் பண்ணியிருக்காரு, வேற லெவல் டவுன் பண்ணியிருக்காரு. ஓ மை காட், ஜான்சினா டவுன், ஜான்சினா சொதப்பிட்டார் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸ்வாஸ்திக் வேற லெவல் கைஸ். டீம் நம்பர் சிக்ஸ் வந்து டோட்டலாக எலிமினேட் பண்ணியிருக்காங்க. செம்மையான ஒரு ஃபைட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜாஸ்கா, சாரி ப்ராடி வந்து செம்ம ஃபைட்டு. ரெண்டு ஹெட் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருக்கும் பரவலாக போட்டுவிட்டார். ஸோ என்ன ஒரு ரெண்டு ஹெட்டை போட்டுட்டு செம்மையாக பாயிண்ட் குறைச்சிட்டார். பட் ஜாஸ்கா டவுன் ஆகிட்டார், அது மட்டும் தான் அன்ஃபார்ச்சுனேட்டாக நினச்சேன். பட் இருந்தாலும் வந்து பின்னட்லேருந்து வந்து ஸ்வாஸ்திக் வந்து கவர் கொடுத்து சூப்பராக வந்து டீம் நம்பர் சிக்ஸ் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காரு. ஸோ வேற லெவல் ஒரு ஃபைட் பார்த்தோம். டீம் நம்பர் செவன் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். டீம் நம்பர் செவன் பார்த்தீங்கன்னா பீக்லேருந்து வந்து பொச்சினாக சைடு வந்துருக்காங்க. பீக்லேயே வந்து இன்னொரு டீம் இருக்குது, ஷோகி டீம் கிட்ட வந்து, டீம் ஹாக் கிட்ட வந்து இன்னொரு டீம் போயிட்டு இருக்குது. ஸோ ஃபைட்டும் போயிட்டு இருக்குது அந்த இடத்துல. ஸோ ஆப்போசிட் எந்த டீம் இருக்குது அப்படின்னு தெரியல. ஓகே, ஸோ அயான் கேமிங் டீம் பட் டுவெல் வந்து ஆப்போசிட்ல இருக்காங்க. அயான் கேமிங், அயான் நைட் அண்ட் அயான் ரெக்ஸ் இருக்காங்க. ஸோ பேர் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன், சிசுஃப் அண்ட் தீரன் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு தெரியல. ஓகே, சேம் அயான் நேஷன், ஐகான் ஆஃப் நேஷன், ஐகான் ஆஃப் நேஷன், ஐகான் ஆஃப் நேஷன். ஓகே, ஸோ அயான்னா வந்து ஐகான் ஆஃப் நேஷனா? ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் நினச்சேன் அயான் அப்படின்னாலே வந்து அந்த பேராக வச்சிருக்காங்க, அயான் கேமிங் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். டீம் நம்பர் ஒன் சப்ஸ்கிரைபர்ஸ் டீம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம பீமசக்தி பக்கத்தில் இருக்க எல் ஷேப்பில் வந்து பக்கவாக கவர் எடுத்து உட்காந்துருக்காங்க. ஓகே, பட் ஆனால் இந்த எல் ஷேப்பில் வந்து நம்ம வந்து ஒரு சில டீம் வந்து அப்படியே உட்காந்து டோட்டலாக டவுன் ஆனதையும் பார்த்துருக்கோம். இதே டென் இஸ்போர்ட்ஸில் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து ஸோ இந்த ஒவ்வொரு டீம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த ஒரு ஹவுஸை வந்து எப்படி வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி வந்து கவர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஒவ்வொரு டீம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இவங்களும் வந்து ரெண்டு ஆட்ரா போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை M79 கிடச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். யார் கையிலும் M79 வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங். எல்லாருமே ஏட்றா பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த ஒரு டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஏட்ராப்லாம் வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நிறைய பிளேயர்ஸை பார்த்தும் ஸோ நிறையா கற்றுக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஏட்ரா போடுறாங்க, ஏட்ரா போட்டு வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு இதில் வந்து ஃபைனல் டைமில் வந்து ஒரு M79 இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது. ஸோ ஈவன் ட்ராகனோவே சரி, ட்ராகனோ ஒரு 60 குறைஞ்சி அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் நிறைய கற்றுக்குறாங்க. டெஃபினட்டாக டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி டோர்னமெண்ட் செஷன்ஸில். ஸோ டீம் பேண்டா பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி எத்தனை, எப்போ 5 கிலோ எடுத்திருக்காங்க. யார் அடித்தாங்க டீம் பேண்டா? டீம் பேண்டா ஒரு கீழே ஒரு ஃபைட் போயிட்டு இருந்தது ப்ரோ, அதான் நம்ம ஜல்லிக்கட்டு டீமோட போயிட்டு. ஓகே ஓகே, கரெக்ட் கரெக்ட், பிஜிஎம் டீம் அடிச்சாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு டீம் வந்து அடி வாங்குறாங்க. ஜல்லிக்கட்டு டீம் வந்து அவுட்டர்லேருந்து அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன பேண்டாவாது? ஆமாம் பேண்டா தான் இப்போ அங்கேருந்து கிளம்பி இப்படியே வந்து. ஏன் உள்ள ஜோனுக்குள்ளே போகணும், ஜோன் பார்த்தீங்கன்னா 35 செகண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது, ரொம்ப தூரமாக இருக்காங்க. அதுக்குள்ளே எதுக்கு வந்து இவங்க அடிக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இருந்தாலும் ஜல்லிக்கட்டு மீட்ட ஒரு டீம் வந்திருக்கு, கண்டிப்பாக நல்ல ஒரு ஹெட் வைக்கலாம். பட் ஹெட் மாட்டவே இல்லை கியூபிட் ஹாக்குக்கு, ட்ரை பண்ணுறாரு. ஸோ பக்கத்தில் ஏறிட்டாங்க பார்த்தீங்கன்னா 27 ஒரு 50 தான் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
எல்லாம் இப்போ டவர் மாதிரியே உட்காந்துருக்காங்க. ஜோனுக்கு போனோம் இறங்கணும் ஒருவேளை அவங்க அங்க செம்ம ஹெட் வேற லெவல் ஹெட் இருந்தது. கியூபிட் ஹாக் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு ஹெட் வந்து லாக் ஆனிச்சு. ஸோ டெவில் எம்பையர் டீம் தான் ஆப்போசிட்ல இருக்குது. டெவில் எம்பையர் டீம்ல வந்து நெல்லை தமிழன் வந்து காலி பண்ணிட்டாங்க. கண்ணன் அண்ட் விஸ்வா. ஸோ கண்ணனோட கேம் பிளே எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நிறைய அதை பார்த்துருக்கோம். சூப்பராக கேம் பிளே பண்ணுவார். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண காத்திருக்காரு பார்ப்போம். பட் இருந்தாலும் ஜோனுக்குள்ள போயவனா ஒரு நல்ல கவர் கிடைச்சாவனும். ஆப்போசிட்ல இருக்க டீமும் வந்து ஜோனுக்குள்ள போயவனும். பட் ஆனால் அவங்க வந்து அதை பற்றி கவலைப்படாமல் அடிச்சிட்டு இருக்காங்க. உள்ள இல்லை அவங்க இறங்கிட்டாங்க. இல்லைப்பா இன்னும் இறங்கலை, இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஜோன் ஸ்ட்ரிங்க் ஆகிட்டு இருக்குது. டிபி தண்டர். ஸோ டிபி தண்டர் வந்து கீழே எடுத்துருக்காங்க. டீம் பாய்சன் பார்த்தீங்கன்னா டீம் பாய்சன் வந்து ஸ்பைக் அண்டு ரெண்டு பேர் காலி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. பீக் பக்கத்தில் ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா இடம் சுற்றி சுற்றி ஃபைட் தான் ப்ரோ. எல்லா இடமும் ஃபைட் போயிட்டு இருக்குது. ஸோ கிளாஷ் ஓசி பார்த்தீங்கன்னா வந்து ஜோனுக்குள்ளேயே ஓடிட்டுருக்காரு. பவர் வந்து ரொம்ப வேகமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓ மை காட் கியூபிட். இதுதான் நான் சொன்னேன், இப்போ இவங்க ஜோனுக்குள்ளே போயிருக்கலாம். ஜோனுக்குள்ளே போகாமல் வந்து அடித்தது பெரிய தப்பு. ஸோ நல்லா அடி வாங்குறாங்க. ஜோனுக்குள்ளே வந்து எப்படி போக முடியுமே, ஐ மீன் என்னென்னா வந்து ஒரு நல்ல இடத்துல கவர் எடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் அடி வாங்குறாங்க, கண்டிப்பாக டவுனாயிருவாங்க. ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஸோ ஜோனுக்குள்ளே போகாமல் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபைட்டை வந்து எங்கேஜ் ஆகாதீங்க, ஃபைட்டை வந்து எடுக்காதீங்க. அடுத்த ஒரு காலி கிளாஷ் ஓசி உள்ள போகிறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ இவர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து வேற வழியை சுற்றி போகிறாரு. ஸோ கண்டிப்பாக இவர் பேச்சு கேட்டுருக்கலாம். பட் டீமுக்குள்ளே வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ நல்ல ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போயிட்டுருக்காரு. சூப்பர் பான் ஃபயர் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. கியூபிட் ஹாக் எல்லாருமே காலி, கிளாஷ் ஓசி மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. இன்னும் 23 பேர் மிச்சம் இருக்காங்க ஜோன்ல. ஸோ டெஃபினட்டாக வந்து பீக்கில் வந்து ஒரு ஃபைட் பீக்காக தான் இருக்க போது. ஸோ நாளைக்கு வீடியோ போகிறது எனக்கு கண்டன் கிடச்சிச்சு வேற லெவல் கிடச்சி. ஸோ ஜாஸ் கார்டு காலி காய்ச்சல் டீம் வேற லெவல். அந்த செடியை யூஸ் பண்ணுறாரு ப்ரோ அவர். கிளாஷ் ஓசி மட்டும் கண்டிப்பாக ஒரு மேட்சும் பார்க்குறோம். செடியாக மாறிடுறாரு பட்டாளான்ட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக உயிரே அந்த மாதிரி தான் நான் ஓட்டம். ஸோ ஆக்சுவலாக அடிக்காமல் இருந்தாருன்னா மேபி தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை கவனிக்கல. அவர் வந்து ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவரோட மேப்பை செக் பண்ணிட்டு வந்து அவரை காலி பண்ணியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, அவரும் ஒரு கில் எடுத்திருக்காரு. கிளாஷ் ஓசி சூப்பராக ப்ளே பண்ணார். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 16 பேர் மிச்சம் இருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் டீம்ல வந்து ஜெயில் பேர்டு காலி 3 கில் எடுத்து ஜெயில் பேர்டு காலி. டிக்ரூஸ் இருக்காரு, வெல்ஸ் இருக்காங்க, பிளாஸ் இருக்காங்க. 3 பேரும் ஆப்போசிட்ல வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்க டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீம் பேண்டா. எனக்கு ஓ மை காட் டீம் பேண்டா இல்லை. ஓ ஜல்லிக்கட்டு காலி, ஜல்லிக்கட்டு டோட்டலாக காலி. ஸோ அயான் கேமிங் டீம் பார்த்தீங்கன்னா 3 பேர் மிச்சம் இருக்கிறாங்க, ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைட்டில் எங்கேஜ் இருக்குது, அதாவது கிராஸ் ஃபயர் பண்ணுறதா ஓடிட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஓடிட்டுருக்காங்க. ஐ திங்க் கண்டிப்பாக வந்து தீரன் டவுனு. ஸோ வெல்ஸ் டீம் வந்து பக்கா ஃபார்மில் இருக்காங்க, செம்மையான ஃபார்மில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து ரெக்ஸும் டவுனு. ஓ மை காட் பிராடி, டீம் பேண்டா வேறு லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. பிராடி இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி 12 கில் எடுத்திருக்காங்க. ஸோ டீம் பேண்டா செம்மா. ஸோ எஸ்கேஎஸ் வந்து சூப்பராக வேலை செய்து போட்டு இருக்கு. ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ் வந்து செம்மையாக வேலை பார்த்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் 10 பேர் மிச்சம் இருக்காங்க. டீம் நம்பர் 2 வந்து இன்சோமியா டீம்ல வந்து 4 பேர் இருக்காங்க. பிராடியை டவுன் பண்ணியிருக்காங்க, பிராடியை காப்பாற்றிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே சென்டர் வந்திருக்கு, எல்லாருமே ஜோனுக்குள்ள வந்தாகணும். ஸோ வெல்ஸ் டீம்ல வந்து இன்னொருத்தர் டிக்ரூஸ் காலி. டிக்ரூஸ் வந்து இன்றைக்கி வந்து சரியாக செட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெல்ஸ் அண்ட் பிளாஸ்ட் 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேரும் கண்டிப்பாக வந்து ஒரு 4 பேருக்கு சமம் தான், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்சோ டீம்ல வந்து இது வரைக்கும் எந்த ஃபைட் எங்கேஜ் ஆகல, ஒரே ஒரு கில் மட்டும் எடுத்துருக்காங்க. இன்சோ டீம் இன்சோ சச்சின் மட்டும் எடுத்திருக்காங்க. குளுவால் உடச்சிட்டுருக்காங்க. எல்லாருமே எஸ்கேஎஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. டிராகனோ அண்ட் எஸ்கேஎஸ் ஏன்னா மூணே ஷாட்ல கீழ் எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா. இவங்க டவுன் பண்ணதை அவங்க கீழே எடுத்தாங்களேன்னு தெரியல. ஸோ வெல்ஸ் டீம்ல வந்து 7 கீழ் எடுத்திருக்காங்க. வெல்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக ஆடிட்டு இருக்காங்க. பிராடி காலி டீம் பேண்டா காலி கைஸ் இன்னும் 6 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. இன்சோ டீம்ல 4 பேர் அண்ட் வெல்ஸ் டீம்ல 2 பேர். ஓ மை காட். ஸோ தேவையில்லாத ஒரு குளூவால் தான் நினைக்கிறேன். பிளாஸ்ட் போட்டது வந்து பிளாஸ்ட் போடல அப்படின்னு கண்டிப்பாக வெல்ஸ் டவுன் பண்ணிடுவோம். ஷார்ட் ரேஞ்ச் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். செம்மையான ஒரு கிரனேட் வந்து விழுந்தது. என்ன ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக கிரனேட் போட்டு பிளாஸ்ட்டை காலி பண்ணிட்டாங்க. ஸோ வெல்ஸுக்கு ஒரு 39 பவர் தான் மிச்சம் இருக்குது. ஓ M79 சாரி கைஸ், கிரனேட் இல்லை M79 விழுந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து M79 வந்து இந்த ஏர்ட்ராப்லாம் போட்டு M79 சூப்பராக எடுத்துடுறாங்க. டிராகனோ அண்டு கையில் வந்து இவர் இந்த M182B நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் முடிச்ச மேட்ச். ஜிஜி கைஸ். நம்ம இன்சோ டீம் தான் வந்து சிரிக்கிற சிம்பிள் போட்டால் ஹெல்மெட் பண்ணுறதா சொன்னீங்களா? என்ன பண்ணலையா? சொல்லியாச்சு. ஓகே, 5 கில் எடுத்து வந்து ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. சைன் பிளேஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் டீம் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு 11 கில் எடுத்திருக்காங்க. ஸோ வேறு லெவலில் ஒரு மேட்ச் ஒன்று கொடுத்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் டீம். டீம் நம்பர் 3 டீம் பேண்டா, அவங்களும் வந்து சலச்சவங்க இல்லை, செம்மையாக கில் எடுத்திருக்காங்க. 12 கில் எடுத்திருக்காங்க. ஸோ வேறு லெவலில் ஃபைட் கொடுத்தாங்க. டீம் நம்பர் 4 வந்து அயன் கேமிங் இருக்காங்க. மொத்தம் 3 கில் எடுத்திருக்காங்க.